மனம் திறந்து பேசுகிறேன். எண் 32. கிறிஸ்துவுக்குள் உங்கள் அன்பு போதகர் சகோதரன் நான் ராபர்ட் சைபன். கடந்த நாளில் சங்கீதம் 1:2 வசனத்தை நாம் கவனித்தோம். இன்றைக்கு அந்த 2-3 வசனங்களை சேர்த்து இந்த கால சூழ்நிலைக்கு தக்க கவனிக்கலாம் என்று தோன்றுகிறது. கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து கர்த்தருடைய வேதத்தில் மன மகிழ்ச்சியாயிருந்து இரவும் பகல் எப்படிப்பட்ட காலமானாலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வது எல்லாம் வாய்க்கும் என்று பார்த்தோம். கர்த்தருடைய வேதம் என்பது கர்த்தருடைய பிரமாணங்கள், லாஸ், ஸ்டாச்சூட்ஸ். அந்த கர்த்தருடைய பிரமாணங்கள்ல நம்ம மன மகிழ்ச்சியா இருந்து எல்லா காலத்திலும் அது நம்முடைய தியானமா இருக்குமானால் அதே குறித்து நாம் சிந்தித்து அதே பேசிக்கொண்டு அதில் மகிழ்ந்து கொண்டு இருப்போமானால் உண்மையாகவே நாம் பாக்கியவான்களாக இருப்போம். அவருடைய பிரமாணங்கள் மாறாதவை. இப்படிப்பட்ட ஒரு கொடிய காலம் வருவதற்கு முன்பாகவும் இந்த காலத்திலேயும் இனி வரப்போகிற காலத்திலேயும் அவர் எப்படி மாறாதவராயிருக்கிறாரோ அதே போல அவருடைய பிரமாணங்கள் மாறாதவை. தேவன் மாறாதவர், இயேசு கிறிஸ்து மாறாதவர். அவருடைய பிரமாணங்கள், அவருடைய பிரின்சிபிள்ஸ், லாஸ், ஸ்டாச்சூட்ஸ், அவைகள் மாறாதவை. அதை குறித்து நம்ம நல்லா தியானிக்கணும். நமக்கு கிடைத்திருக்கிற இந்த நாட்கள்ல அவருடைய லாஸ் சில வேளைகள்ல நம்ம பிரமாணத்தின் காலத்துல இல்ல, கிருபையின் காலம், கிருபையின் காலம் என்று சொல்ல, கிருபை என்றால் எதற்காக கிருபை கொடுக்கப்படுகிறது? அவர் விரும்புகிறது போல நாம் வாழ்கிறதற்காக கிருபை கொடுக்கப்படுகிறது. இயேசு கிருபை நிறைந்தவராக வந்தார். இயேசு என்ன சொல்றாரு? நான் பிரமாணங்களை அழிக்க அல்ல, பிரமாணங்களை நிறைவேற்றவே வந்தேன். எவ்வளவுக்கு அதிகமா நம்முடைய வாழ்க்கையில கிருபை பெறுகிறதோ அவ்வளவுக்கு அதிகமாக நாம் நம்முடைய வாழ்க்கையில பிரமாணங்களை நிறைவேற்றும். பெரிய அதுல மன மகிழ்ச்சியா இருப்போம். அது நமக்கு பாரமா இருக்காது. நம்முடைய வாழ்க்கை முறையை நிர்ணயிப்பது இப்படித்தான் வாழ வேண்டும் என்று நமக்கு கற்றுக் கொடுப்பது, நம்மை ஒழுங்குபடுத்துவது, நம்மை ஒரு டிசிப்ளினுக்குள்ள கொண்டு வருவதே அவருடைய பிரமாணங்கள். அதனால எவ்வளவா இந்த பிரமாணங்களை தியானித்து அந்த பிரமாணங்கள்ல மன மகிழ்ச்சியா இருக்க முடியுமோ, இரவும் பகலும் எல்லா சூழ்நிலையிலும் அந்த பிரமாணங்களை உள்வாங்கி அந்த பிரமாணங்களினுடைய நம்முடைய வாழ்க்கையை நாம் மாற்றும் போது 4 விதமான ஒரு ஆசீர்வாதம் பாக்கியம் நமக்கு இருக்க. 1, அப்படி பிரமாணத்தின்படி நம்முடைய வாழ்க்கை அமையுமானால் நாம் தான் நீர்கால்களின் ஓரமாய் நடப்பட்ட நல்ல விருட்சங்களாக, செடிகளாக, கொடிகளாக நம்ம காணப்படும். நம்முடைய வாழ்க்கையில அவருடைய போஷிப்பினால, அவருடைய பரிசுத்தாவியினால் உள்ள ஒரு பெரிய செழிப்பு காணப்படும். நன்மை குறையப்படாது. இதோ வறண்ட நிலத்தில் இருக்கிற ஒரு மரமாக அல்ல, நீர்காலின் ஓரமாய் நடப்பட்ட பிரியமானவர்களே, காட்டிலே ஒரு மரம் தானாக வளரும், தோட்டத்திலே ஒரு மரத்தை நடுகிறோம். இது தானாக வளருகிற ஒரு மரமாக அல்ல, அவர் தெரிந்தெடுத்து அவர் நீர்காலின் ஓரமாய் நடப்பட்ட மரமாக நாம் வளர முடியும். எப்போது? அவருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து அதுல நம்ம தியானமாயிருப்போமானால், அதையே சிந்தித்துக் கொண்டு இருப்போமானால், அதை நம்முடையதாக்கி செயல்படுவோமானால், நாம் தான் அவரால நீர்காலின் ஓரமாய் நடப்பட்ட ஒரு தெரிந்து கொள்ளப்பட்ட மரமாக, தருவாக, விருட்சமாக இருப்போம். தன் காலத்தில் தன் கனியை தந்து
என்னென்ன காலத்தில் என்னென்ன கனி கொடுக்கணுமோ, என்னென்ன காரியங்கள் நம்ம செய்து நிறைவேற்றணுமோ, எப்படி நம்முடைய வாழ்க்கை மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கணுமோ, அது உலகத்தில் கொள்ளுமை வந்தாலும் சரி வரட்டாலும் சரி இருண்ட காலமானாலும் சரி ஒளிமயமான காலமானாலும் சரி, அந்த காலத்தில் என்ன கனியை கொடுக்க வேண்டுமோ அந்த கனியை கொடுத்து கொண்டு இருப்போம். கண்டிப்பாக கனி தருவோம். அவருடைய பிரமாணத்தில் பிரியமாக இருந்து அவருடைய பிரமாணத்தின்படி நம்ம வாழ்க்கை அமையுமானால் கண்டிப்பாக இந்த பயங்கரமான காலத்தில் எப்படிப்பட்ட கனி கொடுக்க வேண்டுமோ அந்த கனியை நாம் கொடுத்து கொண்டிருப்போம். நம்முடைய வாழ்க்கை கனி நிறைந்த வாழ்க்கையாகவே இருக்கும். பிரியமானவர்களே, இலை உதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்போம். பயங்கரமான மாற்றம் வரும், வாழ்க்கை எப்படி இருக்குமோ என்றெல்லாம் பயப்படுகிறார்கள். ஆனால் உங்களை பார்க்கிறவர்கள் எப்போதும் பச்சை பசேல் என்று பார்க்கத்தக்கதாக இறை அருளால் உள்ள செழிப்பு வளம் உங்களிலே காணப்படும். அப்போ கர்த்தருடைய பிரமாணத்தினுடைய பிரின்சிபிள்ஸ் படி இன்றைக்கெல்லாம் நாம் பிரமாணத்தின்படி ஜீவிக்க வேண்டாம் என்று சொல்லுகிற பயங்கரமான கள்ள உபதேசத்துக்கு உங்களை விலக்கி காத்து கொள்ளுங்கள். தேவ பிரமாணத்தின்படி உங்களுடைய வாழ்க்கை அமைப்பீர்களே. ஆனால் பிரியமானவர்களே, நீங்கள் தான் பச்சை பசேல் என்று காணப்படுகிற ஒரு வளமான வாழ்க்கையை நடத்தக்கூடியவர்களாக இருப்பீர்கள். நீங்கள் செய்வது எல்லாம் வாய்க்கும். என்ன செஞ்சாலும் ஏன் நீங்கள் தேவ பிரமாணத்தின்படி நியாயமான பிரமாணத்தின் அது பேரு நியாய பிரமாணம், அநியாய பிரமாணம் அல்ல, அது நியாயமான பிரமாணம். இந்த நியாய பிரமாணத்தின்படி உங்களுடைய வாழ்க்கை அமையுமானால் நீங்க என்ன செஞ்சாலும் அது கை கூடி வரும். ஏனென்றால் நீங்கள் தேவ பிரமாணத்தின்படி நியாயமான பிரமாணத்தின்படி செய்கிறீர்கள். பிரியமல்ல, அது பாரமானதல்ல, அது நம்மை அடிமைத்தனத்துக்கு கொண்டு போவதல்ல, நம்முடைய வாழ்க்கையை வளமான வாழ்க்கையை மாற்றக்கூடியது. உடைய பிரமாணத்தை தியானிங்க. இந்த காலமல்ல, எந்த காலமானாலும் அவர் மாறாதவர், அவருடைய பிரமாணம் மாறாதது. அவருடைய பிரமாணத்தின்படியே நல்ல வளமான வாழ்க்கையை அவர் நம்ம கட்டளையிடுவார். ஜோமனோமா, எங்கள் ஜீவனை இறக்கமல்ல தேவாதி, நீர் எங்களுக்கு எழுதி கொடுத்த முடிய நல்ல பிரமாணங்களுக்காக நாங்கள் நன்றியோடு கூட துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் எப்படி பிரமாணங்களை நிறைவேற்ற வந்தீரும், அதே போல் எங்களுடைய வாழ்க்கையினுடைய கிருபையை பற்றி கொண்டு நாங்கள் பிரமாணங்களை நிறைவேற்ற உதவி செய்ய ஆண்டவர். அந்த பிரமாணங்களின்படி உங்களுடைய பிள்ளைகள் வாழ்க்கை அருள் செய்ய கிருபையை தாருங்க ஆண்டவர். உங்களுடைய வாழ்க்கை பாக்கியமான வாழ்க்கையா இருக்கும் ஆண்டவரே. உங்களுடைய வாழ்க்கை நீர்க்கால்களின் ஓரமாய் நீர் நட்ட ஆண்டவரே, உங்களுடைய தெரிந்து கொண்ட விருட்சங்களாக இருக்கணும் ஐயா. நாங்கள் செய்யறதெல்லாம் வாய்க்கணும். இந்த காலத்தில், இந்த நெருக்கமான காலத்திலும் நாங்கள் கனி கொடுக்கணும். மற்றவர்களுக்கு மகிழ்ச்சியை தரக்கூடிய, மற்றவர்களுக்கு போஷிப்பை தரக்கூடிய, மற்றவர்களுக்கு பலத்தை தரக்கூடிய கனி கொடுக்கிற வாழ்க்கை எங்களுக்கு தாரும் ஆண்டவர். ஆண்டவர்களை பார்க்கிறவர்கள் இலை உதிராது இருக்கிற ஆண்டவர், எந்த வகையிலும் சோர்ந்து போய் தளர்ந்து போய் காய்ந்து போன ஆண்டவரே விசுவாசிகளாக இல்லாதபடி ஆண்டவரே செழுமையாய் வளத்தோடு வாழியர்களாய் காண உதவி செய்ய கிருபையை பெருக பண்ணும். ஜனத்தை ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் ஸ்தோத்திரத்தோடு வேண்டிக் கொள்ளுகிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தருடைய ஆசீர்வதிப்பாராக. கிருபையை பற்றி கொள்ளுங்கள். அவருடைய பிரமாணங்களின்படி வாழ தீர்மானியுங்கள். கண்டிப்பாக வளமான வாழ்வை அவர் நமக்கு தருவார். இன்னொரு காணொலி காட்சியிலே கச்சித்தமானால் மீண்டுமாய் நான் உங்களை சந்திக்க விரும்புகிறேன். கர்த்தருடைய கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.